ஃப்ரிட்ஜ்ல இருந்து எது வந்து எடுத்தாலும் அதுக்குனா சிப் லெவல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா இருக்கும். எவ்வளவுதான் வந்து படிச்சிருந்தாலும் எவ்வளவு கத்துக்கிட்டு இருந்தாலும் வந்துட்டு அதை வந்து சர்வீஸ் பண்ணும்போதோ இல்ல அது சம்பந்தமான ஒரு தொழில் வந்து நடத்துறவங்க வந்து கரெக்டான அனலைஸ் வந்து பண்ண முடியாது. இதை எப்படி வந்து முழுமையா வந்து எப்படி வந்து அதான் சார், இப்போ நான் என்னோட பிஸ்னஸ் எந்த கடையில் எடுத்தீங்கன்னா நான் 10 வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணும்போது ஒரு சில நிறுவனம் மட்டும்தான் சிப் லெவலில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து கம்பெனி ஒர்க் பண்ணும்போது போர்டு மதர் போர்டு பாடம் எடுத்துகிட்டு கொடுப்பேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கியூ இப்போ இப்போ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து டோக்கன் வாங்குற மாதிரி அவங்க டோக்கன் வாங்கணும், நான் அது பேர் தான் வரணும்னு சொல்லிட்டு. சரி, அது வரை சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் டைம் வாங்குவாங்க. சரி, ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1500 போடுவாங்க. அப்போ வந்து அந்த மதர் போர்டு ரேட் வந்து 5000 ரூபாய் இருந்தது. ஏன் ரீசன்னாக்கா பர்டிகுலர் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, இதுக்கு இதுக்கான சர்வீஸ் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட நபர்களே இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா பாலம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுது, ஏன் சிப் லெவலில் நம்ம இறங்கக்கூடாது, சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும்போது இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சிப் லெவலில் பொறுத்தவரை, சிப் லெவலில் என்னன்னாக்கா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ப்ராப்ளம், கம்ப்யூட்டர் ப்ராப்ளத்தில் என்ன ப்ராப்ளமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ஈத்தர்நெட் கார்டு ப்ராப்ளம். சரிங்க சார், அதை பற்றி பேசலாம். அதுக்கு ஒரு நேர் ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு. வணக்கம் சேதுவழி. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஒரு 1 வீக்லேருந்து 15 நாள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்சஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி கோர்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் டவுட் இருந்தாக்கா உங்கள் லைஃப் டைம் சப்போர்ட் உண்டு. எப்போ நீங்கள் இது மாதிரி ஃபோன் பண்ணும்போது ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை மெயில் அனுப்பி கேட்கலாம், இந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொடுக்கலாம். சப்போஸ் நான் வர முடியல, எனக்கு வந்து லீவு 1 வீக் தான் இருக்குது, நான் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஆன்லைனில் ட்ரைனிங் எடுத்துருங்க. ஆன்லைனில் ட்ரைனிங் வந்து இந்த 1 மந்த் ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆன்லைனில் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்ட்டு டவுட்டு என்னெல்லாம் கிளியர் பண்ணலாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியா வரும்போது 1 டே ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பக்கா கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். சொல்லுங்கள் சார், எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹலோ, எனக்கு இதுதான் கண்டிப்பாக கண்டிப்பா. அதான் சார், அதாவது ப்ரொசீஜராக தெரியும், அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னென்ன நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ் பண்ண தெரியும், ஆனால் அவங்களுக்கு அதுக்கான எப்படி பண்ணதுன்னு தெரியாது, சிஸ்டமேட்டிக்காக புரிஞ்சு தெரியாது. ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ண சொன்னா இல்லையா, அந்த ஓப்பன் பண்ணுறது எல்லாம் மெத்தட் இருக்குது. அதுக்கு ஓப்பன் பண்ணால் என்ன பார்ட்ஸையும் செக் பண்ணணும், எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு காம்பனட்னா சார்ஜிங் செக்ஷன் இருக்குது, சிபி இருக்குது, ப்ராசர் இருக்குது, இந்த மாதிரி ஆண்டனா செக்ஷன்ஸ் இருக்குது, இது மாதிரி எங்கேருந்து எங்கேயும் செக் பண்ணிட்டு வரணும். எப்படினாலும் செக் பண்ணலாம். செஸ் போர்டு மாதிரி தான் சர்வீசஸ்லாம். ஒரு சில பேர் 10 ஸ்டெப்பில் வின் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 2 ஸ்டெப்பில் வின் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ. இப்போ நீங்கள் காம்பவுண்ட்ஸ் மாத்திர அளவுக்கு டெவலப் ஆகினா கண்டிப்பாக அவங்களால ஈஸியாக வந்து 1 வீக் கட்ட முடியும்னா நீ கடவுள் டெவலப் ஆகலாம். ஓகே, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தொடர்பு கொள்ளுங்க சார், சாருடைய நம்பரும் அட்ரஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிகழ்ச்சி முடிஞ்சு காண்டக்ட் பண்ணுங்கள் சார், சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றிங்க சார் தொடர்புக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து இப்போ ஏதாவது ஒரு 8th 10th படிக்கிற குழந்தைகள் கூட வந்து நிறைய பேர் இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். எப்படி இருந்தாலும் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி அவங்களுக்கு நிறைய டேலண்ட் வந்துட்டு இருக்கும். நாளை இப்போ இந்த செல்ஃபோன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இது சம்மந்தமான பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம. அதாவது என்னையுமே ஒரே ஃபீல்டு எடுத்துட்டு நிறைய பேர் வந்தாங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும். சரி, இதே செல்ஃபோனுக்கு சர்வீஸ் சார்ஜ்லாம் வந்து நாங்கள் வந்து 7 வருஷம் 8 வருஷம் முன்னாடி வந்து 490 ரூபா 500 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போட்டுருந்தோம். இன்னைக்கு 190 ரூபாய்க்கு வந்துச்சு. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கு, நிறைய செல்ஃபோன் வந்து காம்படிஷன் அதிகம், 4-5 செல்ஃபோன் வச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க டிவைஸும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு செல்ல யூஸ் பண்ணிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ செல்லோட ரேஷியோ வந்து செல் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கு, புது புது செல்ஃபோன் வாங்குறாங்க, எக்ஸிஸ்டிங் வந்து 4-5 செல்ஃபோன் கம்மியாக இருக்கு உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஃபீல்டில் சூஸ் பண்ணாமல் எது நவீன தொழில்நுட்பம் என்னென்ன வந்துட்டு இருக்கு. ப்ரொஜெக்ட் எடுத்துங்க, நீ வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஒரு காலத்தில் வந்து பெரிய டிவி வச்சுட்டு இருந்தோம், அப்புறம் சைஸ் சின்னதாச்சு. இப்போ எல்சிடி டிவி வந்தது, பிளாஸ்மா டிவி வந்தது, நிறைய டிவி எல்இடி டிவி வந்துச்சு. இப்போ அப்போ அதுக்கான அந்த மாதிரி தொழில் போகும்போது அது ப்ராப்ளம் 1 வருஷம் 2 வருஷம் வந்து அந்த கம்பெனிகாரங்க சர்வீஸ் சப்போர்ட் தருவாங்க. நெக்ஸ்ட் இயர் அவங்கள்ட்ட போனாக்கா அதுக்கான நிறைய பேர் சர்வீஸ் குறைஞ்சது வரும்போது அவங்க இன்ஜினியர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக் டிமாண்ட் அதிகமாகிடும். இப்போ நீங்கள் படிக்கும் போதே எது நவீன தொழில்நுட்பம்
எதுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து தொழில்நுட்ப பார்வையோட வந்து நீங்கள் பயிற்சியை படிச்சிங்கனாக்கா அதுக்கான சர்வீஸ் பயிற்சிகளில் படிச்சிகள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட் டெவலப் ஆகுவீங்க. ஒரே பயிற்சியில் படிச்சுட்டிங்கனாக்கா டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். பத்து முன்னாடியே நூறு பேர் இருந்தாங்கன்னாக்கா 100-101 தான் நீங்கள் என்ட்ராக போக வேண்டியது. புது பயிற்சிகள் புது தொழில்நுட்பத்தை கற்றுக்கினாக்கா அந்த சைடில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ட்ராகலாம். சரிங்க சார். செல்ஃபோன் பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்பான ஏரியா, அதுலேயும் நல்ல ஃபீல்டு நல்லா இருக்கு, அது இல்லாமல் நிறைய ஃபீல்டு இருக்கு. ஓகே, நம்ம இந்த ஃப்ரான்ச்சைசி பற்றி வந்து சொல்லுங்கள் சார். நீங்கள் அதுக்கு முன்னாடி சிப் லெவல் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. சிப் லெவலில் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நீ கார்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்து கார்டை மாற்றிட்டு வேற அந்த போர்டை வாங்கியோ கார்டை வாங்கி கனெக்ட் பண்ணினா அது கார்டு லெவல் சர்வீஸ் சொல்லுவோம். சரி, இன் கேஸ் அந்த அந்த கார்டில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபுல்லாக டீப்பாக அனலைஸ் பண்ணி அந்த காம்போனண்ட்டை சும்மா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டி ஐசி இந்த மாதிரி ஐசிலாம் மாற்றிட்டு அந்த கரெக்டாக சரி பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அது சிப் லெவல்னு சொல்லுவோம். இந்த சிப் லெவலுக்கு நிறைய டிமாண்ட் நிறையா இருக்குது, அதில் நீங்கள் அந்த சைடில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நல்ல ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வந்துட்டு இதான் அந்த ஃப்ரான்ச்சைசி பற்றி மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி. அது இது வந்து நிறைய பேர் இறங்க சார், நீங்கள் எங்கள் எங்கள் சைட்லாம் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து இந்த இப்போ ஃபஸ்ட்டு முயற்சியாக கோயம்புத்தூரில் நெக்ஸ்ட் மந்த் 7th அன்னைக்கு எங்களுடைய ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம், ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணுறோம். சரி, அதனால் அடுத்த லெவலில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வரலான்னு கொண்டு வர இந்த இந்த ஃப்ரான்ச்சைசி கொண்டு வரலான்னு இருக்கோம். எங்களுடைய ஒரு ஒருவருடைய வளர்ச்சிக்கு எங்களால் முயற்சிகள் வந்து கண்டிப்பாக செய்யப்படும். சரிங்க சார். நிகழ்ச்சி முழுவதும் வந்து நவீன தொழில்நுட்பத்தை எப்படி வந்து கற்றுக்கலாம், எப்படி அது சம்மந்தமான தொழில் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப தெளிவாக எங்களுடைய நேயர்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி. நேயர்களே, இன்றைய சுயதொழில் நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த விஷயம் சந்திப்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.